வணக்கம், வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் பண்புலி மேக்கரை பகுதியில் ஒரு ஏக்கர் வயல் செயலுக்கு வந்திருக்கு. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம், வீடு, தோப்பு, வயல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். மேலும் தென்காசி மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வயல் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 ஏக்கருக்கு மேலே இருக்குது. நம்ம அதில் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர்னு வயலை பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த வயலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வடகிலேருந்து அடவினார் போகிற ரோட்டிலேருந்து ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு வயலுக்கு அடுத்த வயலாக இந்த வயல் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியாவை பற்றி லோக்கலில் இருக்கவங்க நல்லாவே தெரியும். நெல் பார்த்திங்கன்னா நல்லா 3 போகமும் விளையிற பூமி இது. நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா அணைகளிலேருந்து தண்ணீர் அப்படியே வந்துடும். இந்த வயலுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குளம் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பான பூமி உங்களுக்கு. அடவினார் அணையிலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாகவே இந்த வயல் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அடவினார் அணையை பற்றி நல்லாவே தெரியும், அதிக கொள்ளளவு கொண்ட அணை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க இந்த அணையில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா செழிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு அணையிலேருந்து எப்பொழுதுமே வயலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து விட்டுட்ருப்பாங்க. இந்த அணையிலேருந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகரை, பண்புலி, அச்சம்புதூர் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிட்ருக்குறாங்க. வடகர்லேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டரில் இந்த வயல் அமைஞ்சிருக்கு. பண்புலியிலேருந்து வந்தோம் அப்படின்னா அடையனார் அணை வந்ததுக்கப்புறம் வடகரை ரோடு எடுத்து இந்த வயலுக்கு வந்து சேர்ந்துடலாம். இந்த வயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டா இடத்துக்குள்ளே தான் வரும். மேக்கரை பகுதியில் அதிகமாக மடத்திடம் இருக்குது. இந்த வயல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடையனார் அணையிலேருந்து வடகரை போகிற ரோட்டில் அமைஞ்சிட்டதுனால உங்களுக்கு பட்டா இடத்துக்குள்ளே வந்துடும். வயலுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீர் ஓடை இருக்குது. அடைவனார் அணையிலேருந்து வடகரை ஊருக்குள்ளே போகிற ஓடை இது. ஸோ இந்த ஓடையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வயல் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சிட்ருக்குறாங்க. ஸோ எப்பொழுதுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஏரியாவில். நல்ல செழிப்பான பூமி இது. இந்த ஏரியாவில் வயல் இல்லாமல் உங்களுக்கு புஞ்ச இடமும் இருக்குது. 26 செண்டு 52 செண்டுங்கிற மாதிரி உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏரியாவில் நல்லா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிறதுனால எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா குளிர்ந்த காற்றோ ரம்மியமான சூழல் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த வயலோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வயலை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலத்திற நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.